வணக்கம் சின்ன சண்டியர் சேனலில் நான் உங்கள் ஜிஜி சங்கர் பேசிட்டுருக்கேன் அவர்களின் மெசேஜ் அவர் வந்து இதை வந்து கர்மயோகாவில் சொல்லியிருக்காரு என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் த ஹோல் ஆஃப் நேச்சர் இஸ் ஃபார் த சோல் நாட் ஃபார் த சோல் ஃபார் நேச்சர் அதாவது தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையானது முழுதும் ஆத்மாவுக்கானது இயற்கையிற்காக ஆன்மா அல்ல இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் இயற்கையானது முழுவதும் ஆத்மாவுக்கானது இயற்கையிற்காக ஆன்மா அல்ல அடுத்த வரி என்னென்னா நான் தமிழ்லேயே படிச்சிருந்தேன் இங்கிலீஷில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா இயற்கையின் இருப்புக்கான காரணம் ஆன்மாவின் கல்விக்கு அதற்கு வேறு அர்த்தம் இல்லை அது இருக்கிறது ஏனென்றால் ஆன்மாவுக்கு அறிவு இருக்க வேண்டும் மேலும் அறிவின் மூலம் தன்னை விடுவித்து கொள்ள வேண்டும் இதை நாம் எப்போதும் நினைவில் வைத்திருந்தால் நாம் ஒருபோதும் இயற்கையோடு இணைந்திருக்க மாட்டோம் இது வந்து இங்கிலீஷில் படிச்சிடுறேன் The very reason of nature's existence is for the education of the soul. It has no other meaning இட் இஸ் தேர் பிகாஸ் த சோல் மஸ்ட் ஹாவ் நாலேஜ் அண்ட் த்ரூ நாலேஜ் ஃப்ரீ இட்செல்ஃப் இஃப் யூ ரிமெம்பர் திஸ் ஆல்வேஸ் வி ஷால் நெவர் பி அட்டாச் டு நேச்சர் அதாவது ஒரே ஒரு விஷயந்தான் இதில் மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு இயற்கையானது முழுவதும் ஆத்மாவுக்கானது இயற்கையிற்காக ஆன்மா அல்ல என்பது தான் இதை நீங்கள் நன்றா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த சாராம்சமே அடுத்த வீடியோவில் இது இதை இதை தொடர்ந்து அடுத்த ஒரு விவேகானந்தர் கொஞ்சம் சொல்லியிருக்காரு மேற்கொண்டு அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்